குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் பாஜக எம்எல்ஏ வானதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, சென்னை கிளாம்பாக்கம் புதிய பஸ் நிலையத்தில் சுமார் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தம்பெட்டமைன் என்ற போதைப் பொருளை கடத்தியதாக சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஒருவர் திமுகவில் மாவட்ட பதவியில் இருப்பவர் என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன் என மேடைக்கு மேடை மார்த்தட்டி முழங்கி வரும் வாய்ச்சவடால் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழகத்தில் தலைவிரித்தாடுகிறது. மேலும் போதைப் பொருள் கடத்தல் மன்னர்களுக்கும் திமுகவுக்கும் இருக்கும் நெருக்கமான தொடர்புகளை வைத்து பார்த்தால் ஒருவேளை இது கட்சி தலைமைக்கு தெரிந்தே நடக்கிறதோ என்ற சந்தேகம் தமிழக மக்கள் மனதில் வலுப்பெறுகிறது. தனது கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொடர்ந்து இதுபோன்ற குற்ற செயல்களில் கைதாவது ஏன் என்பதை தகுந்த காரணங்களுடன் மக்கள் மன்றத்தில் விளக்க ஸ்டாலின் முன்வர வேண்டும் என வானதி வலியுறுத்தியுள்ளார்.